ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டர் மேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரலைஸாக நடத்துகிற ரிவிஷன் டெஸ்ட் 1 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மக்கிட்ட இருக்க சர்க்குலர் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 10th 11th 12th ரிவிஷன் டெஸ்ட்டுக்குரிய டைம் டேபிள் தான் இது. இந்த எக்ஸாம் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, 19th ஆரம்பித்து 24th முடிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் நம்ம எழுத போகிற ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு தான் இந்த ரிவிஷன் எக்ஸாம். ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ இந்த ரெண்டு ரிவிஷன் எக்ஸாமோடு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, அதோட டோட்டல் ப்ளஸ் ஒரு மார்ஜினல் வேல்யூ தான் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எஃபெக்டிவாக படிச்சிங்கனாலே ரிவிஷன் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஷெட்யூலை பாருங்கள். ஷெட்யூல் படி 19th அன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டுக்கு லாங்குவேஜ், 20th அன்னைக்கு இங்கிலீஷு, 21-22 ஹாலிடே, 23rd மேத்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, 24th சயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, 25th சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் 19th ஆரம்பித்து 25th அன்றைக்கு